அமானுஷம் சிறுகதை ஜெகதீஷ்குமார் படைப்பில் ஜிஹெச் எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறதா என்று கேட்டால் அதற்கான பதிலை கொஞ்சம் குழப்பமாக தான் சொல்ல முடியும் கடவுள் இருக்கிறார் என்றோ இல்லை என்றோ என்னால் உறுதியாக சொல்லிவிட முடியாது இதே பதில்தான் காதல் இருக்கிறதா என்ற கேள்விக்கும் இளமை பருவத்தில் ஆரம்ப நாட்களில் அது இருப்பது போலவும் தோன்றுகிறது மத்திமம் மற்றும் இறுதி நாட்களில் அது இருக்கிறது என்று நிரூபிப்பதற்கு சிரமப்பட வேண்டியிருக்கிறது ஆனால் ஆவிகள் இருக்கிறதா என்ற கேள்விக்கு வந்தால் அதற்கான பதில் என்னை பொறுத்தவரை எளிது என் காரண அறிவு நான் தேர்ந்த கல்வி எனக்கு கொடுத்திருக்கிற பின்புலமும் ஆவிகள் இல்லை என்று நான் அறுதிட்டு கூற உதவி செய்யும் ஆவிகளில் எனக்கு இதுவரை நம்பிக்கை இருந்ததில்லை சிறு வயதில் பார்த்த திகில் திரைப்படங்கள் கூட பயமுறுத்தினதில்லை ஒரு முறை மதியம் தூங்கி எழுந்திருந்த போது காய போட்டிருந்த தாத்தாவின் வேஷ்டியில் ஏற்பட்ட அலைவுகள் ஆவிகள் அசைவது போலவே இருந்தது நீண்ட நேரம் அதன் அசைவுகளையே பார்த்து கொண்டிருந்தேன் என்னை சிந்தனை போல் பாவித்து கொண்டு அதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தேனே தவிர பயம் ஏதும் ஏற்படவில்லை ஆவிகளை விட அறியாமை தான் அதிக அச்சத்தை ஏற்படுத்துகிறது நம்மை மீறி கடவுள் என்ற ஒரு சக்தி உண்டா என்ற முடியாத விவாதத்தைப் போல ஆவிகள் இருக்கின்றனவா இல்லையா என்பது ஒரு தீராத சர்ச்சைக்குரிய கேள்விதான் ஆவிகள் மீதான நம்பிக்கையின்மை என் முனைவர் பட்ட ஆய்வுக்கு தடையாக நின்றது முதுகலையில் உளவியல் எடுத்து படித்த பின்பு முனைவர் பட்டத்துக்கு விண்ணப்பித்த போது எனக்கு வழிகாட்டிய கிடைத்த பேராசிரியர் என்னை தேர்ந்தெடுக்க சொன்ன தலைப்பு பாரா நார்மல் பிஹேவியர் மற்றும் பாரா சைக்காலஜி அதிலும் கடைசியாக நான் சமர்ப்பிக்க வேண்டிய ஆய்வு கட்டுரை ஆவிகள் பற்றியதாக இருந்தது ஆவிகளை நேரில் கண்டதாக சொல்கின்றவர்கள் ஆவிகளோடு தொடர்பு கொள்வதாக சொல்கிறவர்கள் இந்த மாதிரியான நபர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட அந்த குறிப்பிட்ட அனுபவத்திற்கு பின் அவர்களது உளவியலின் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு குறித்து தான் ஆய்வு செய்து சமர்ப்பிக்க வேண்டும் இணையத்திலும் புத்தகங்களிலும் நான் தேடின ஆவிகள் பற்றிய அனுபவங்கள் காதுக்குள் குரல் கேட்டல் நிழல் மனிதன் ஒருவன் தொடர்ந்து வருவது படுக்கையில் தினமும் அருகில் உறங்கும் பெண் என விசித்திரமானவையும் வினோதமானவையுமான நிகழ்வுகளாக இருந்தன என்னதான் இணையத்திலும் நூல்களிலும் இது சம்பந்தமான தகவல் குவிந்து கிடப்பினும் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் நபர்களிடமிருந்து ஆவிகள் சம்பந்தப்பட்ட அனுபவங்களை திரட்டி அவற்றின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு குறைந்த பட்சம் எழுபது சதவீதமாக இருக்க வேண்டும் என்று என் வழிகாட்டி பேராசிரியர் கண்டிப்பாக சொல்லிவிட்டார் முப்பது சதவீதத்தை முடித்துவிட்டு மீதி எழுபது சதவீதத்துக்காக திணறிக் கொண்டிருந்தேன் சேரமங்கலம் அருகே ஒரு கிராமத்தில் ஒரு இளம்பெண்ணுக்கு ஆவி பிடித்திருப்பதாகவும் நாற்பது வருடங்களுக்கு முன் ஜாதி மாறி திருமணம் செய்து கொண்டதால் ஊர் மக்களால் அடித்துக் கொள்ளப்பட்ட ஒரு இளைஞனின் ஆவிதான் அவள் மீது இறங்கியிருக்கிறதென்று நாமக்கல்லில் இருக்கிற என் சித்தப்பா தகவல் கொடுத்தார் ஆவிகள் பிடிக்கும் சமயங்களில் ஆண் குரலில் பேசுகிறாளாம் நாற்பது வருடங்களுக்கு முன் நிகழ்ந்த நிகழ்வுகளை அச்சரம் பிசகாமல் ஒப்பிக்கிறாளாம் தன்னை கொன்றவர்களின் தலைமுறை தலைக்க என்பதற்காகவே அந்த பெண்ணின் மீது இறங்கியிருக்கதாகவும் அவர்களை வேறறுக்காமல் விடமாற்ற என்று நடு வந்து வெறியாட்டம் போடுகிறாளாம் எல்லை முனியப்பன் கோயில் பூசாரியை கொண்டு அவளுக்கு பேயோட்டும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது இப்போது போனால் நிறைய தகவல்கள் சேகரிக்க முடியும் என்று என் சித்தப்பா சொன்னார் சேரமங்கலத்திற்கு போவதற்காக மனதளவில் என்னை தயார் செய்து கொண்டிருக்கும் போதுதான் நவனி மாமா அலைபேசியில் கூப்பிட்டார் மாமா எத்தனை வருஷமாச்சு லோக்கல் நம்பரா இருக்கு எப்ப இந்தியா வந்தீங்க என்றேன் நாலு நாளாச்சு இப்போ ஏற்காட்டில் தங்கியிருக்கேன் உன்னை பார்க்கணும் வர்றியா மாமாவை வீட்டுக்கு வாங்க என்று சொல்ல தயக்கமாக இருந்தது மாமா நாளைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சேரமங்கலம் வரைக்கும் போகணும் நான் அன்னிக்கு வரட்டுமா இல்லை நான் இன்னும் ரெண்டு கிளம்பறேன் உன்னை பண்ண கூடாதா அவ்வளவு என்றார் அவரின் குரலில் குற்றச்சாட்டும் தோணி இருந்தது அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் எனக்கு மிகுந்துதான் இருந்தது சேரமங்கலம் பயணத்தை இன்னொரு நாள் ஒத்தி போட்டு விடலாம் முதலில் நவனி மாமாவை பார்க்கலாம் பத்து வருடங்கள் இருக்குமா அவரை பார்த்து ஏற்காட்டில் அவரை பார்த்துவிட்டு அங்கிருந்து சேரமங்கலம் சென்று விடலாம் என்ற திட்டத்துடன் என் ஆய்வு குறிப்புகளை ஒரு பையில் எடுத்து போட்டுக்கொண்டு மறுநாள் காலை கிளம்பி பேருந்தில் ஏற்காடு பயணமானேன் வீட்டில் யாரிடம் சொல்லிக் கொள்ளவில்லை தெரிந்தால் நிச்சயம் போக விடமாட்டார்கள் என் எத்தை பையன் நவனி மாமா என்கிறார் நவநீத கிருஷ்ணன் பத்து வருடங்களுக்கு முன் என் வாழ்வின் கதாநாயகன் அவர் உடையணுகிற நேர்த்தியும் நடையின் கம்பீரமும் மென்மையான அதே நேரம் அழுத்தமான பேச்சும் நான் இருக்கிறேன் ஆதரவா என்று சொல்லும் உதட்டில் நிரந்தரமாகவே தங்கியிருக்கிற புன்னகையும் எவரை பார்த்ததும் வசீகரித்துவிடும் நான் அவரை பார்த்து பார்த்து பெரியவனானால் இவரை போலவே நானும் இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொள்வேன் இப்போது கூட தொண்ணூறு சதவீதம் அவரை போலதான் என்னை கொண்டு நடந்து கொள்கிறேன் அவரது வசீகரம் என்னை கவர்ந்தது போல என் அக்காவையும் கவர்ந்தது நவனி மாமாவுக்கு அக்காவை பிடித்திருந்தது அக்கா பன்னிரெண்டாவது முடிக்கும் முறை நவனி மாமாவும் அவளும் பழகி கொள்வதையும் நெருங்கி பேசுவதையும் எங்கள் வீட்டில் யாரும் அவ்வளவாக கண்டு கொள்ளவில்லை நவடி மாமாவின் பெற்றோர் அவருடைய சிறு வயதிலே ஒருவன் பின் ஒருவராக போய் சேர்ந்து விட்டார்கள் அவரது பாட்டியின் ஆதரவில்தான் படித்து வந்தார் எங்கள் குடும்பம் கொஞ்சம் வசதி கூடுன குடும்பமாக இருந்தபடியால் நவனி மாமா எங்களோடு நெருங்கி வருவது என் அப்பாவுக்கு பிடிக்கவில்லை கையில காசு இல்லாவிட்டாலும் கவர்ச்சி வசீகரம் எல்லாம் இருந்து என்ன பிரஜனம் குறிப்பாக எங்கே இவன் தன் பெண்ணை திருமணம் செய்து கொண்டு போய்விடுவானோ என்று அவருக்கு பயம் இருந்தது அந்த பயத்தாலே அக்க கல்லூரி செல்ல ஆரம்பித்த பிறகு நவனி மாமா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் என் பெற்றோர் அவருடன் கடுமையாக நடந்து கொள்ள ஆரம்பித்தனர் நவனி மாமாவும் புரிந்து கொண்டு எங்கள் வீட்டுக்கு வருவதை நிறுத்தி கொண்டார் அந்த நாட்களில் தான் நான் நவனி மாமாவுக்கு நெருக்கமானேன் அக்காவுக்கும் இடையே கடித பரிமாற்றத்துக்கும் பரிசு பொருட்களை கொள்வதற்கும் நான் தான் உதவினேன் மாமா கொலுசு மெட்டி கை கைப்பை என்று விதவிதமாக என்னிடம் கொடுத்து அனுப்புவார் அக்காவிடமிருந்து இதுவரை ஒரே ஒரு பரிசுதான் அவருக்கு சென்றிருக்கிறது ஒரு வெள்ளி விளக்கு இது என்ன என்பதுகளின் திரைப்பட காதல்கள் போல் நடந்து கொள்கிறீர்கள் என்று நான் கிண்டல் அடித்தது ஞாபகம் வருகிறது அக்காவுக்கு கல்லூரி முடிந்ததும் இருவரும் வீட்டுக்கு தெரியாமல் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று திட்டமிட்டிருந்தன இந்த நேரத்தில் நவனி மாமாவுக்கு துபாயில் மென்பொருள் துறையில் வேலை கிடைத்தது அவருக்கு ஒரே மகிழ்ச்சி வெளிநாட்டு வேலை என்றால் என் அப்பா நிச்சயம் மனமுன் வந்து தன் பெண்ணை கொடுப்பார் பிரச்சனை ஏதுமின்றி அக்காவை திருமணம் செய்து கொள்ளலாம் பூரிப்பாகவும் துள்ளலாகவும் துபாய் புறப்பட்டு போனார் அவர் போன பின் அப்பாவுக்கு வசதியாக போயிற்று அமெரிக்காவிலிருந்து வந்த வரனை அக்காவுக்கு முடித்து அனுப்பி வைத்து விட்டார் துபாயை விட அமெரிக்கா பெரிய இடமாயிற்றே தகவல் நிச்சயம் மாமாவுக்கு போய் சேர்ந்திருக்கும் ஆனால் அக்கா திருமணத்திலிருந்து அவர் எங்கே இருக்கிறார் என்ன ஆனார் என்ற தகவல்களே இல்லை இப்போது என்னை கூப்பிடும் வரைக்கும் மாலையில் ஏற்காடு சென்று சேர்ந்ததும் அவர் அலைபேசியில் வழிகாட்டியபடி அவர் இருக்கும் இடம் சென்று சேர்ந்தேன் மான் பூங்காவிற்கு எதிரில் உள்ள ஒரு ஒற்றையடி பாதையில் சென்றால் மரங்கள் சூழ்ந்த ஒரு ஆடம்பரமான வில்லா வீடு ஏதோ பயனியர் விடுதி போல் இருந்தது வாசலிலே மாமா நின்றிருந்தார் என்னை பார்த்து அதே ஆதரவு புன்னகை காட்டி உள்ளே வா என்றார் இத்தனை வருடங்கள் மாமாவிடம் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தின மாதிரி தெரியவில்லை அப்படியே தான் இருந்தார் கண்ணங்கள் கொஞ்சம் சதை போட்டிருந்தன தொந்தி கொஞ்சம் போட்டிருந்தது ஆனால் முகத்தில் இப்போது நிரந்தரமாக ஒரு சோகக்கலை தங்கி விட்டிருந்தது இத்தனை நாள் எங்கே போனீங்க மாமா என்றேன் அயர்லாந்திலே இருக்கேன் என்றார் உன் அக்காவுக்கு கல்யாணமானதும் ரொம்ப நொந்து போயிட்டேன் பணம் இல்லாதனால்தான் உங்க அக்கா எனக்கு கிடைக்கலங்கிற வெறியில் நிறைய பணம் சம்பாதிக்கணும் தோணுச்சு அயர்லாந்தில் டப்ளினுக்கு ஒரு சாஃப்ட்வேர் டிசைனராக போனேன் அங்கு நான் தயாரித்த வர்ச்சுவல் சிட்டி சாஃப்ட்வேர் இன்னைக்கு யூகே முழுவதும் பிரபலம் மாதம் பத்தாயிரம் டாலர் சம்பளம் கொடுத்தான் இன்னைக்கு நேஷனல் பாண்டுகளில் மட்டும் என் பேரில் எண்பது லட்சம் ரூபாய் இருக்கு ஆனால் என்ன பண்ணுறது இன்னும் தனியாக தான் இருக்கேன் என்றார் கல்யாணம் பண்ணிக்கலாம்லாம் மாமா முடியலடா மறக்க முடியல உங்க அக்காவை அவளோட எல்லா நினைவுகளையும் தூக்கி போடுறோம் தான் நினைக்கிறேன் ஆனா முடியல நான் என் தயாரிச்ச சாப்ட்வேர் பேர் என்ன தெரியுமா அகல் விசி என்றார் நான் புன்னகைத்தேன் அக்கா பேர் அகல்யா அவரால் இன்னும் மறக்க தான் பச்சை நிறத்தில் உருண்டையான ஒரு பாட்டிலை எடுத்து அதிலிருந்து திரவத்தை கோப்பை ஒன்றில் ஊற்றினார் நீ குடிப்பியா சேச்ச அந்த பழக்கமெல்லாம் இல்லை என்றேன் நான் நண்பர்களோடு வியர் குடித்ததுண்டு ஆனால் இது பிராந்தியோ விஸ்கியோ தெரியவில்லை அவர் முன்னிலையில் இன்னும் அதே பதினாலு வயது சிறுவனாகத்தான் உணர்ந்தேன் அவர் ஒரு கோப்பை முடித்துவிட்டு இன்னொரு கோப்பை என்று தொடர்ந்து கொண்டே இருந்தார் சரிதான் தமிழ் சூழலில் காதல் தோல்விக்கு அடுத்த கட்டம் எப்படி இருக்க வேண்டுமோ அந்த பாதில்தான் இது செல்கிறது என்று நினைத்துக்கொண்டேன் இது வாடகை வீடா என்றேன் அப்போதுதான் அந்த வீட்டை கவனித்திருந்தேன் வீடு தூய்மையாக இருந்தது தரையும் மரத்தால் ஆனது அங்கங்கே மலர் ஜாடிகள் வைக்கப்பட்டு சுவர்களில் நவீன ஓவியங்கள் தொங்கவிடப்பட்டு உயர் ரக தேக்கு நாற்காலிகளும் மேஜையும் கட்டிலுமாக திருத்தமாக இருந்தது இதுவா இதை நான் வாங்கி ஏழு வருஷமாச்சு இந்தியா வரும்போதெல்லாம் இங்கே தான் தங்குவேன் ஏன் மாமா ஒரு தடவை கூட எங்களை வந்து பார்க்கணும் தோணல என்றேன் நான் பல முறை பார்க்க வேண்டும் என்று விரும்பி அதற்கு முயற்சித்ததாகவும் ஆனால் அதற்கான மன வலிமையை தான் இதுவரை பெறவில்லை என்று கூறினார் அங்கே தான் வந்தால் வீணாக தகராறு தான் ஏற்படும் என்பதாலே எங்கள் உறவினர்களை பொறுத்தவரை தான் இறந்து போய் இருக்க விரும்பியதாக தெரிவித்தார் அதற்கு பிறகு தான் அயர்லாந்தின் நிலை பெறுவதற்காகப்பட்ட சிரமங்களையும் அங்கு தான் நிகழ்த்திய சாதனைகளையும் விவரித்துக் கொண்டே போனார் அதிகாலை மூன்று மணி ஆகிவிட்டிருந்தது இதுவரையிலும் இரண்டு பாட்டில்களை முடித்திருந்தார் என்னால் என்னவென்று புரிந்து கிரகித்துக் கொள்ள முடியாத புலம்பல் ஒன்று அவரிடமிருந்து இருந்து வெளிப்பட்ட வண்ணமே இருந்தது இதற்கு மேல் போனால் அவர் மயங்கி விழுவதற்கோ வாந்தி எடுத்துவதற்கோ அபாயம் இருந்த போதிலும் இத்தோடு போதும் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று அவரிடம் கூறுவதற்கு தயக்கமாயிருந்தது நான் காலையில் சில டெலிகேட்ஸை பார்க்க வேண்டியிருக்கும் காலை ஐந்து மணிக்கெல்லாம் கிளம்பி போய்விட்டு பத்து பதினோரு மணிக்கெல்லாம் திரும்பி வந்துடுவேன் நீ இங்கேயே தூங்கிட்டுரு நான் வந்தது ரெண்டு பேரும் ஏற்காடு சுத்தி பார்க்கலாம் என்றார் பிறகு என் அருகில் பார்வை செலுத்தி அது என்ன பையில என்றார் அது என் ஆய்வுக்கான குறிப்புகள் அதில் இருக்கின்றன என்று சொல்லி என் ஆய்வு பற்றியும் ஆவிகள் பற்றியதென என் தேடுதல் பற்றியும் அவரிடம் விளக்கினேன் அவர் சிரித்து கொண்டார் சரி நீ அந்த சோபாவில் படுத்துக்கோ கம்பளி இருக்கு நான் உள்ள கட்டளை படுத்துக்கிறேன் காலைல எழுதிருச்சுனா குளிச்சு ரெடியாயிரு சுடு சுடுதண்ணி போட்டுக்க பிரிட்ஜ்ல இருந்து ஏதாவது சாப்பிடு என்றபடி உள்ளே போனவர் திரும்பி அந்த பையை கொடு என்று என்னிடமிருந்து வாங்கி மேஜை மேல் வைத்தார் படுத்து நெடு நிறமாகியும் மாமாவின் புலம்பல் அறையிலிருந்து கேட்டபடி இருந்தது சிறிது நேரத்தில் ஆழ்ந்து உறங்கிவிட்டேன் காலையில வெளிப்பு வந்தபோது மணி ஏழரை இருந்தது மாமா உள்ளே இல்லை வெளியே போயிருக்க வேண்டும் அவரது படுக்கைக்கு அருகில் பாட்டில்கள் சிறகு கிடந்தன நான் குளித்துவிட்டு சிறிது நேரம் உள்ளே இருந்து அந்த வீட்டை வேடிக்கை பார்த்தபடி அமர்ந்திருந்தேன் பிறகு சளிப்பு மேலிட வெளியே கிளம்பலாம் என்று முடிவெடுத்தேன் ஒரு உணவகத்தில் சிற்றுண்டியை முடித்துவிட்டு சற்று நேரம் ஊர் சுட்டி பார்க்கலாம் என்ற எண்ணத்தில் ஆட்டோ பிடித்தேன் அதன் ஓட்டுநர் இருநூறு ரூபாய் கொடுத்தால் ஏற்காடு முழுக்க சுத்தி காட்டுறேன் என்றான் லேடிஸ் சீட் பட்டு பண்ணை கரடி குகை என்று சுற்றினோம் ஒவ்வொரு இடத்திலும் சார் போலாமா சார் போலாமா என்று ஓட்டுநர் அவசரப்படுத்தபடியே இருந்தான் இறுதியில் நான் பொறுமை இழந்து என்னை கொண்டு போய் மான் பூங்காவுக்கு அருகில் விட்டுவிடுமாறு கேட்டுக்கொண்டேன் போகும் வழியில் ஓட்டுநர் என்னிடம் பாஸ் என்ன படிக்கிறீங்க என்றான் ஆமாம் சைக்காலஜி நான் கூட எம்எங்க பாஸ் சோசியாலஜி அண்ணாமலையில படிச்சிருக்கேன் பாஸ் பாரா நான் விளக்கினேன் உதவியா இருக்குமே ஜிஹெச்சா ஏன் அங்க யாராவது ஆவி பார்த்த மனநோயாளிங்க இருக்காங்களா என்றேன் அது இல்லைங்க பாஸ் இங்க ஏற்காட்டில் ஜிஹெச்னா ஹோஸ்ட் ஹவுஸ் பேய் வீடு உள்ள போக முடியாது போலீஸ் தடுப்பு போட்டுருக்கு தூரம் நின்று வேணா பாத்துக்கலாம் அது என்ன அது சொல்லுங்களேன் என்றேன் அது இருக்கும் பாஸ் ஏழு எட்டு வருஷம் இங்கிலாந்துலோ அயர்லாந்துலோ ஒரு ஃபாரின் நாட்டுல இருந்து நம்ம ஆள் தான் பெரிய கைப்பாட்டுன்னு நினைக்கிறேன் இங்க வந்து அந்த வீட்டை வாங்கினான் வாங்கி ஒரு மாசத்துல ஆள் வீட்டை விட்டே வெளிய வரல பெருங்குடிகாரன் வீட்டுக்குள்ள இருந்தே பாட்டில் பாட்டிலா குடிச்சே தீத்துருக்கான் அப்புறம் ஒரு நாள் தொண்டையில சுட்டுக்கிட்டு செத்து போயிட்டான் அப்போ அது பெரிய நியூஸ் நான் அப்போ ஸ்கூல் படிச்சிருந்தேன் நம்ம ஒரு ஆள் ஒருத்தன் கையில துப்பாக்கி இருக்கிறதே பெரிய நியூஸ் இல்லையா அவன் தொடர்வதற்காக காத்திருந்தேன் அப்புறம் போலீஸ் வந்து கேஸ் எல்லாம் எழுதி அவன் எந்த நாட்டில் இருந்து வந்தானோ அங்கே விசாரிச்சா இவனை பற்றி ஒன்றுமே தெரியலை கொஞ்ச நாள் காத்திருந்து பார்த்துக்கிட்டு அனாதை பணம் தான் நெரிச்சாங்க அப்பலேருந்து வீடு பூட்டி தாங்க கிடக்கு ஆனால் கொஞ்ச நாளில் ஊருக்குள்ளே ஒரு வதந்தி பரவ ஆரம்பிச்சிச்சு தினமும் சரியாக பன்னெண்டு மணிக்கு பெட்ரூமில் தானாக விளக்கு எறிய மாதிரி விளக்குனா ஏதோ அகல் விளக்கு நெய் விளக்கு மாதிரி ஒவ்வொரு ராத்திரியும் சின்னதாக தீபம் எரியது ஜன்னல் வழியாக தெரியுது கூடவே விடாது அழுகை குரல் ஒரு ஆம்பளை அழுதுகிட்டே புலம்புற மாதிரி ரெண்டு மூணு பேருக்கு இதே செய்த பார்க்க போய் ஜுரம் கண்டு படுத்த படுக்க ஆயிட்டாங்க இப்போ புதுசா அந்த ஆளோட ஆவி வெளியே வந்து உலாத்துறதாகவும் பேசிக்கிறாங்க என்றான் மான் பூங்கா வந்து விட்டது அந்த வீடு எங்கே இருக்கு என்றேன் அவன் என்ன சொல்ல போகிறான் என்பதை முற்றிலும் உணர்ந்தவனாக எது தாப்புல ஒத்தையடை பாதை போகுதில்ல அதுக்கப்புறம் நிறைய மரம் வீடே தெரியாது கொஞ்சம் உத்து பார்த்ததான் தெரியும் உள்ளே போயிராதுங்க உசுருக்கு நான் கேரண்டி இல்லை அந்த கேஸ் டீட்டைஸ் வேணும்னா சொல்லுங்க எஸ்ஐ நம்ம ஆளுதான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் வரட்டு பாஸ் என்றான் நான் மான் அருகில் இறங்கி எதிரில் தெரிந்த ஒற்றையடி பாதையை ஒற்று பார்த்து கொண்டிருந்தேன் ஆட்டோ ஓட்டுநர் முக்கு திரும்பி போனவன் வண்டியை திருப்பி கொண்டு வந்து என்ன அருகில் நின்றான் என்ன பாஸ் பேக்கம் மறந்து ஆட்டோவில் விட்டுட்டீங்க இந்தாங்க பாஸ் என்றான் நான் என் பையை வாங்கி கொண்டு அவனுக்கு நன்றி சொல்லி வழி அனுப்பினேன் எனக்கு ஏதோ புரிந்த மாதிரி தெரிந்தது சற்றென்று என் பையை தூக்கி ஜிப்பை திறந்து பார்த்தேன் உள்ள பழபளவென்று வெள்ளி குத்து விளக்கு ஒன்று படுத்து கிடந்தது